அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறதா சொல்ல சொல்லி செல்லம் ஆம் நாம் என்று சொன்னார்கள் கூறினார். ஆச்சரியத்தில் ஆனந்தத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லா ரஜாஅத்தன் அன் அகூன மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கத்தில் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை. கையிலே பெருத்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ அதை சேர்ந்தவன் தான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதை நீ சார்ந்தவன் தான், அதனுடைய அதனுடைய சொர்க்கவாதிதான் நீ என்று சொன்ன உடனேயே கையில் இருந்த பெருத்த மலத்தை தூக்கி இருந்தார். ஒரு ஸ்டேட்மெண்ட் மூத்தகக்கூடிய நேரத்தில் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சொர்க்கவாதி என்று அறிவித்ததற்கு பிறகு இந்த பேரித்தம் பழம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை நான் வெறுக்கிறேன். இந்த பேரித்தம் பழத்தை சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை வெறுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரனை சொர்க்கவாதி என்று கூறியதற்கு பிறகு என்ன ஆசை உள்ள போயிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த நாட்டிலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதிகளுடைய அழகிய பண்புகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய உரை அமைந்திருக்கும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடைய பண்புகளை பற்றி நாம் பேசப் போகிறோம் என்றால், எந்த ஒரு இடத்தை அடையக்கூடியவர்கள் இவர்கள் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய அருளை முழுமையாக அனுபவிக்க முடியுமோ, எங்கே அல்லாஹுவை நேரடியாக பார்க்க முடியுமோ, சுப்ஹானல்லாஹ், எங்கே அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேச முடியுமோ, எங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு விசேஷமாக தயாரித்து அலங்கரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு இடத்தை அவனுடைய புத்தகமுல் குர்ஆனின் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாகவும் அல்லாஹ் சிலாகித்து சொல்கின்றானோ, அந்த ஒரு இடத்தை அடையக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களை சாதாரணமாக முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அந்த சொர்க்கத்திலே எளிதாக நீங்கள் நுழைந்து விடலாம், எந்த ஒரு சிரமத்தையும் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்காமல் எளிதாக அந்த சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு இந்த பூமியிலே கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கும் அளவிற்கு இருக்கக்கூடிய காலம், கேட்கக்கூடிய நேரம் வரும் வரை நீங்கள் சொர்க்கத்திற்குள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண ஒரு பூமி அல்ல, ஒரு தோட்டங்களோ அல்லது ஒரு இடமோ அல்லது இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோமே இந்த பூமியுடைய அமைப்புகளை போன்ற ஒரு இடம் அல்ல சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா லா அய்னுன் ரஅத், எந்த கண்களும் அதை பார்த்திருக்க முடியாது, எந்த கண்களும் அதை பார்த்திருக்க முடியாது, வலா உஸ்னுன் சமிஅத், எந்த காதும் அதனுடைய சப்தத்தை கேட்டிருக்க முடியாது, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்று உதித்திருக்க கூட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல மௌதுஉ ஸௌத் அஹதிக்கும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அந்த அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது, கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்கள், தங்கம் வெள்ளி வைடூரியம் மாணிக்கம் மரகதம் முத்து என எத்துணை செல்வங்கள் இருக்கிறதோ, பூமி வெளியாக்கிய வெளியாக்காத எத்துணை செல்வங்களும் எத்துணை பூமியுடைய அமைப்புகளும் இந்த பூமியிலே இருக்கிறதோ, அதை விட சிறந்தது சொர்க்கத்துடைய ஒரு சாட்டை அளவு இடம். என்ன சொல்ல வருகிறார்கள், சொர்க்கத்துடைய ஒரு சாட்டை அளவு இடத்திற்கு இந்த பூமியையும் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்திய செல்வங்கள் எல்லாவற்றையும் கொட்டினாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹூருல் அயின் பெண்கள், சொர்க்கத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹூருல் அயின் பெண்கள் எப்படிப்பட்ட கண்ணழகிகள் அவர்கள், எப்படிப்பட்ட அழகுள்ளவர்கள் அவர்கள்,
வானத்தை இருள் சூழ்ந்த நேரத்திலே திறந்து பார்த்தால் பூமியை வெளிச்சமாகிவிடும். ஒரு ஹூரிலின் பெண் இருள் சூழ்ந்த நேரத்திலே வானத்தை திறந்து பார்த்தால் பூமி வெளிச்சமாகிவிடும். கடலிலே துப்பினால் கடல் நீர் சுத்தமான நீராக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹூரில் ஐன் பெண்கள் அவர்கள் தலையிலே போடக்கூடிய முந்தானை, அவர்கள் தலையிலே போடக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து, கைரும் மின துன்யா வமா அலைஹா, இந்த பூமி இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது. அவ்வளவு பெரிய உலகத்தை, அவ்வளவு பெரிய பூமியை அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹுடைய அரவணைப்பு, அல்லாஹுவை சந்தித்தல், அல்லாஹுடத்திலே பேசிதல், யாரை சந்தித்தல், நாம் இந்த காலத்திலே வாழ்கிறோம், யாரை பார்க்காமல் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய பூமி, அவர்களுடைய தோழர்கள் வாழக்கூடிய பூமி, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், அம்மார் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், அந்த நபி தோழர்கள் வாழக்கூடிய பூமி, அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, யோசித்து பாருங்கள், சாதாரண ஒரு காட்சியாக இருக்க முடியுமா, ஒரு நிலைமையாக இருக்க முடியுமா, அந்த சொர்க்கவாதியாக நான் எப்படி மாறுவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்காக அவனுடைய அடியார்களுக்காக அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறானே, அந்த சொர்க்க பூமியை அடைவதற்கு எனக்கு என்ன தேவை, முதலாவதாக அல் ஈமான், ஈமான் கண்ணியத்துக்குரியவர்களே, தௌஹீத், வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகள் என எத்துணை இருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி வணங்கினால் அந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும், அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுகிறார்களோ, தஹலல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கத்தை அடைய முடியாது. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு ஒரு பயணத்தில் இருந்தார்கள். திடீரென கேட்டார்கள், முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனி அல் ஜன்னஹ் வ யுபஇதுனி அன் நார். முஆத் இப்னு ஜபல் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை முஆத் இப்னு ஜபல் கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், லக்கத் ஸஅல்தனி அன் அஸீமின், எவ்வளவு பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் என்னிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள், وَإِنَّهُ لَيَسِيرٌ عَلَى مَنْ يَسَّرَهُ اللَّهُ عَلَيْهِ, யாருக்கு அல்லாஹ் எளிதாக்குகிறானோ அது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். تَعْبُدُ اللَّهَ وَلَا تُشْرِكْ بِهِ شَيْئًا, அதிலே நீ நுழைய வேண்டும் என்றால் சொர்க்கத்திலே நுழைந்து சொர்க்கவாதியாக மாறி நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அல்லாஹுவை நீ வணங்கு, அல்லாஹ்விற்கு எதையும் நீ இணையாக்காதே, அல்லாஹுவை நீ வணங்கு, அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு செலுத்து, அந்த வணக்க வழிபாடுகளில் எதையும் அல்லாஹ்விற்கு கூட்டாக்காதே, பிரார்த்தனை அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டியது, நேர்ச்சை அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டியது, நம்பிக்கை அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டியது, ஆதரவு அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டியது, சிறம்பணிதல்
சுஜூது செய்தல் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டியது. இவை அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தூய்மையாக்கி சுத்தமாக்கி அல்லாஹுவை வணங்கி இணை வைப்பில் இருந்து நீ விலகினால் நீ சொர்க்கவாதியாக மாறலாம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய அம்சங்களில் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவர்கள் சொர்க்கவாதியாக மாற முடியாது. வமஅவாஹும் நார், அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொர்க்கத்திலே நுழைவதற்கு சொர்க்கவாதியாக மாறுவதற்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய முதல் தன்மை. இரண்டாவது தன்மை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தன்மை ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய தன்மைகளில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரானுடைய 14வது 15வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஸுய்யினல் லின்நாஸ் ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினல் நிஸா, மனிதனுடைய உள்ளத்திற்கு அழகூட்டப்பட்டதாக ஆக்கப்பட்டிருக்கிறது, காட்டப்படுகிறது. அப்படி மினல் நிஸா யார்? முதலாவதாக பெண்கள், வல் பனீன் ஆண் குழந்தைகள், வல் கனாதீருல் முகந்தரதி மின அஸ்ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளை மூட்டைகள் மூட்டைகளாக குவிக்க வேண்டும் என்ற ஆசை, வல் கைலில் முஸவ்வமா, கால்நடைகளை வாகனங்களை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை, வல் கைலில் முஸவ்வமா, வல் அன்ஆம் கால்நடைகள், வல் கைலில் முஸவ்வமா குதிரைகள் அந்த வாகனத்தை அடக்கும், வல் அன்ஆம் பொதுவான கால்நடைகள், வல் ஹர்ஸ் விவசாய நிலங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியுடைய எல்லா நியமத்துகளையும் எண்ணிவிட்டு சொல்லுகிறான், இதுவெல்லாம் இந்த பூமியுடைய அற்ப இன்பங்கள் தான். இந்த பூமியுடைய யார் இதை படைத்தானோ அவன் சொல்லுகிறான், இதுவெல்லாம் இந்த பூமியுடைய அற்ப இன்பங்கள் தான். அல்லாஹ்விடத்தில் தான் சிறந்த உறைவிடம் இருக்கிறது. குல், அல்லாஹ் சொல்கிறான், மேலே குறிப்பிட்டேன் இந்த உலகத்துடைய செல்வங்கள் இவற்றையெல்லாம் விட உனக்கு சிறந்த ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா? கேட்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான், நான் அறிவிக்கட்டுமா உனக்கு இவற்றையெல்லாம் விட சிறந்த ஒன்றை? அது கிடைக்கட்டும், அது இருக்கட்டும், அது அதற்கு தேவை என்ன உனக்கு முதலிலே? என்ன தேவை? என்ன தேவை? அல்லாஹுடைய அச்சம் தேவை, அல்லாஹுடைய பயம் தேவை, அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சு நடுங்கக்கூடிய உள்ளங்கள் தேவை. இந்த உள்ளமும் இந்த அச்சமும் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இடத்திலே சொர்க்கங்கள் தோட்டங்கள் இருக்கிறது, ஜன்னாத் பல தோட்டங்கள் இருக்கிறது, அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், தூய்மையான மனைவிமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது, வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப முதல்ல என்ன? ஈமான். இரண்டாவது என்ன? தக்குவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்குவாவாதிகளுக்குத்தான், இந்த முத்தக்கிங்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் குர்ஆனிலே. சொர்க்கத்தை இவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமிகளை வியாபித்திருக்கக்கூடிய
சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அல்லாஹுவை அஞ்சிய அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த அல்லாஹுவை அஞ்சிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொர்க்கவாதிகளாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் அவனிடத்திலே என்ன என்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த தன்மைகளை என்னோடும் உங்களோடும் உரசி பாருங்கள். அதை நீங்கள் முடிவு செய்து கொண்டே வாருங்கள். நாம் சொர்க்கவாதியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய பாதை வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்று அல்லாஹ் சொல்கிறார். மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அவர்கள் யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அந்த மூமின்கள் யார் என்றால் அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். யார் அவர்கள்? தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமை, அல்லாவிற்கு முன்னால் அடியான் கைகட்டி யல்லா உனக்கு முன்னால் பணிந்த அடிமை நான் என்று நிற்கக்கூடிய அந்த நிலைமையில் உள்ளச்சத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை இன்று நாம் தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஃபர்தான தொழுகைகளை தொழுகிறோம், நஃபிலான தொழுகைகளை தொழுகிறோம். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? அந்த தொழுகையிலே உள்ளச்சம் இருக்கிறதா? அல்லாவிற்கு முன்னால் நான் நிற்கிறேன், என்னை ரப்புக்கு முன்னால் நின்று என்னை ரப்புக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறேன், நான் பேச அல்லாஹ் என்னிடத்திலே பேசுகிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் முசல்லாவிலே நின்று விட்டால் அவன் அல்லாஹுடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். யாரிடத்திலே? அல்லாஹுடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறான். இந்த தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா? சித்து பாருங்கள், தொழுகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், சிந்தனைகளை பூமியில் வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை உலகத்திலே வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை வீடுகளிலே வைத்துக் கொண்டு, சிந்தனைகளை வியாபாரத்திலே வைத்துக் கொண்டு. சித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அச்சத்தை உள்ளத்திலே ஏந்தாதவர்களாக நிற்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் போது கூட அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படுகிறது என்ற சிந்தனை எண்ணமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய தொழுகைகளை பார்க்கிறோம் என்று, ருக்கு செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம் என்று நினைவில்லாமல், சுஜூது செய்கிறோம், யாருக்கு இந்த சுஜூது என்று நினைவில்லாமல், சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சொல்கிறோம், யாரை நாம் புகழ்கிறோம் என்ற சிந்தனை இல்லாமல். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. ஜமாஅத்தோடு தொழுதாலும், மக்காவிலே தொழுதாலும் சரி, உள்ளச்சம் இல்லாமல், தொழுகையுடைய ஈடுபாடு இல்லாமல் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது முழுமையாக. அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் யார்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வீணான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வசன அமைப்பிலே ஒரு பொருளை வைத்திருப்பான். அவனுடைய வசன அமைப்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய சிந்தனைகளை வைத்திருப்பான். ஏன் அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு வீணான விளையாட்டுகள் என்று சொல்கிறான் தெரியுமா? யார் தொழுகிறானோ அவனுடைய சிந்தனைகள் இந்த பூமியுடைய வீணான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காது. வீணான விஷயங்கள் எது? இசை கேட்பது, சினிமாக்கள் பார்ப்பது,
நாடகங்கள் பார்ப்பது, அல்லாஹ்வுடைய தீனை மறக்கடிக்கக்கூடிய விஷயங்களை செய்வது. ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகிறான் ஆனால் இசையை கேட்கிறான். குர்ஆனுடைய வசனங்களை நாவால் ஓதுகிறான், அதே நாவால் இசைகளை இசைத்து பாடல்களை பாடுகிறான். படிக்கிறானா இல்லையா? தொழக்கூடிய ஒரு மூமின் நிச்சயமாக தன்னுடைய காதுகளிலே இசையை கேட்க மாட்டான், அவன் அதை விட்டு விலகி வாழ்வான். வீணான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை திருப்பக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மூமின் அதை விட்டு விலகி வாழ்வான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்று பார்க்கிறோம் கிரிக்கெட் பைத்தியம் பிடித்தவர்களாக முஸ்லிம்கள் மாறி வருவதை. தொழுகையை மறந்து, குர்ஆனுடைய ஓதுதலை மறந்து, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலைமையை மறந்து வீணான விஷயங்களிலே எமது சமூகம் ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கும் பொழுது, எதற்காக இந்த பூமியிலே இவர்கள் வாழ்கிறார்கள்? சொர்க்கத்திற்காகவா அல்லது நரகத்திற்காகவா என்ற ஒரு கேள்வி வருகிறது கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வீணான விஷயங்களை விட்டு மூமின்கள் விலகி வாழ்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள், கற்பை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுக்கு அனுமதித்த மனைவிமார்கள். அவுமா மலக்கத் அய்மானுஹும், அவர்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கப்பட்டவர்கள். ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமனிபதகா வரா ஸாலிக் ஃஉலஉல அதூ. இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு யாரிடத்திலும் தங்களுடைய கற்பை பறிகொடுக்க மாட்டார்கள் மூமின்கள். இன்று பார்க்கிறோம் எமது சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மனைவி அல்லாத வேறொருவருடன் கள்ள தொடர்பில் இருக்கிறார்கள், மனைவி அல்லாத வேறொருவருடன் பழக்கம் வைத்திருக்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். விசித்து பாருங்கள், மூமின்கள் யாரென்றால் கண்ணியத்துக்குரியவர்களை தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். எவ்வளவு சோதனை இருந்தாலும், எவ்வளவு சிக்கல் இருந்தாலும், விபச்சாரம் அனுமதிக்கப்பட்ட நாடாக இருந்தாலும், அவனை சுற்றி விபச்சாரம் நடந்து கொண்டிருந்தாலும், மூமின் அல்லாஹ்வுடைய பார்வையை கொண்டு, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு அதிலிருந்து விலகி தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், யார் இந்த பூமியிலே தங்களுடைய இரண்டு தொடைகளுக்கு இருக்கக்கூடிய, இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானத்தையும், இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் பாதுகாப்பதற்கு என்னிடத்திலே பொறுப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மூமின்கள் அப்படிப்பட்டவர்கள் தான், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு வல்லதீனஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதூன், மூமின்கள் அதற்கு பிறகு தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள். தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலே என்ன ஆரம்பித்தார்? மூமின்களுடைய தன்மையை சொல்லும் பொழுது தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னான். கடைசியாக மூமின்களுடைய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கும் பொழுது தொழுகையை பாதுகாப்பார்கள். ஒரு பொருளை பாதுகாத்ததற்கு ஹிஃபாத் என்று சொல்லப்படும். அந்த பொருளை முழுமையாக பாதுகாத்தல், தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஜமாஅத்துடைய தொழுகையை விடாமல், ஃபர்துடைய தொழுகையை விடாமல், தொழுகையை பாதுகாத்துக் கொண்டு இந்த பூமிகளை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மூமின்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம் என்பது சமூகம் தொழுகையை விடுகிறது, தொழுகையை மறக்கிறது, தொழுகையை தள்ளி போடுகிறது, இஷ்டம் போல தொழுகிறது. லுஹரை அசரோடு சேர்த்து தொழுகிறார்கள், அசரை லுஹரோடு சேர்த்து தொழுகிறார்கள், மகரிபை இஷாவோடு தொழுகிறார்கள், இஷாவை ஃபஜ்ரோடு தொழுகிறார்கள், வேண்டுமென்றே தொழுகைகளை விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை விடுபவன் அல்லாஹ்வுடைய தீனிலே முஸ்லிமாகவே இருக்க முடியாது. தொழுகையை விடுபவன் என்ன சொன்னேன், அல்லாஹ்வுடைய தீனிலே உங்களுடைய நாவுகள் அதை சொல்ல வேண்டும்,
முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறார் விலகி அல்லாவிடத்திலே தௌபா செய்து தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்தார்களோ அவர்கள் தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹுமஸ் ஸலா, நமக்கும் காபிர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகை. எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான். யாராகி விடுகிறான்? யாராகி விடுகிறான்? வேண்டுமென்றே விட்டால், தெரிந்து விட்டால் தொழுகைக்கு அழைக்கப்படுகிறது என்று தெரிந்தும் தொழுகைதானே என்று அலட்சியப்படுத்தி விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேறியவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூமின்கள் பாதுகாப்பார்கள், ரஜுலுல் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிஷுடி நிழலை ஏழு பேருக்கு கொடுப்பான். அதிலே ஒருவர் யார்? பள்ளிகளோடு உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டவர்கள். பள்ளியை விட்டு வெளியே சென்றால் மறுபடியும் சிந்தனை வரும், எப்போது உள்ளே வருவோம் என்று. இவர்கள் சித்து பாருங்கள் எங்கே இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில். பள்ளிகள் உள்ளங்களோடு தொங்கவிடப்பட்டிருக்கும், தொழுகையை பேணி பாதுகாப்பதற்கு உள்ளங்கள் துடித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரை உதாரணமாக சொல்லுவது? இம்மா மனிதரை தவிர இறக்கக்கூடிய சூழ்நிலை, சக்கரத்துடைய நேரம், எழுகிறார்கள் மயக்கம் போடுகிறார்கள், எழுகிறார்கள் மயக்கம் போடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு தெரிகிறது எழுந்து பள்ளிக்கு செல்வதற்கு சக்தி இல்லை உடம்பிற்கு என்று. மறுபடியும் மறுபடியும் எழுந்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசியாக கேட்டார்கள், தொழுகை நடந்து விட்டதா? இல்லை. இரண்டு தோள்களை அழைத்தார்கள். இரண்டு தோள்களுடைய தோல் மாட்டிலும் கைகளை போட்டவாறு பூமியிலே கால்களை தர தரவன இழுத்து தொழுகையை நிறைவேற்றினார்கள். என்ன சொல்லி வருகிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிற்கு பள்ளிக்கு செல்வதற்கு சக்தி இல்லை, ஆனால் உள்ளம் பள்ளியை நாடுகிறது. உள்ளம் பள்ளியை நாடுகிறது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பள்ளிகள் உள்ளங்களிலே, பள்ளியிலே உள்ளங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும், அவர்கள் பாதுகாப்பார்கள், தொழுகையை பேணுவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை, ஐஷாவுடைய தொழுகை, எந்த தொழுகையாக இருந்தாலும் அதை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வார்கள் அவர்கள். அல்லாஹ் அந்த தன்மையை நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சு ஸலவாத்தின் கதபஹுன்னல்லாஹு அலல் இபாத், அல்லாஹ் ஐந்து வக்த தொழுகைகளை அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஅ பிஹின்ன, யார் அதை கொண்டு நாளை மறுமையிலே வருகிறார்களோ, லம் யுதஅ மின்ஹுன்ன, அதில் எதையும் வீணாக்காமல், அதில் எதையும் வீணாக்காமல் மறுமையிலே வருகிறார்களோ, கான லஹு இன்தல்லாஹி அஹ்துன், அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அய்யுத்ஹிலஹுல் ஜன்னா, என்ன ஒப்பந்தம்? ஐந்து வக்து தொழுகைகளை பேணி பாதுகாத்து வீணாக்காமல் வந்தால் அல்லாஹ்விற்கும் அந்த அடியார்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம், அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலே நுழைப்பதற்கு ஒப்பந்தம் கொடுக்கிறார்கள். பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகஹுமுல் வாரிதூன், இந்த தன்மையாளர்கள் இருக்கிறார்களே இவர்கள் வாரிசுகள், சொந்தக்காரர்கள். எதற்கு சொந்தக்காரர்கள்? அழியக்கூடிய இந்த பூமிக்கா, இந்த அற்ப உலகத்திற்கா, இந்த கட்டிடங்கள், இந்த மாளிகைக்கா? இவர்கள் ஜன்னத்துல் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாதிகளுடைய தன்மையை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 139-ஆவது வசனத்தை அல்லாஹ் எடுக்குகிறான்,
முத்தகீன்களுக்காக சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் என்றால் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வதர்ரா. கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமான கஷ்டம் இல்லாத நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். யார் அவர்கள்? சொர்க்கவாதிகள். கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டம் இல்லாத நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். யோசித்து பாருங்கள், இங்கே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் செல்வத்தை கொட்டி கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக சில செல்வத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கும் பொழுது உள்ளம் எல்லாம் இருக்குகிறது நமக்கு. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திற்கு அழைக்கிறார்கள். கடுமையான பசியில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களின் நிலைமையை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த போருக்கு முழு பொறுப்பு யார் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுக்கிறார்கள். முதல் முறை சொன்னார்கள், யாரும் எழுந்திருக்கவில்லை, அவ்வளவு பஞ்சம். இரண்டாவது முறை சொல்கிறார்கள், இந்த போருக்கு யார் முழு பொறுப்பு ஏற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார். இரண்டாவது முறையும் யாரும் எழுந்திருக்கவில்லை. மூன்றாவது முறை அறிவிக்கிறார்கள், யார் இந்த போருடைய செல்வத்திற்கு பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார். எழுந்திருக்கிறார் ஒரு நபி தோழர், உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், உஸ்மான் அவர்கள் அந்த போரிலே ஏற்பட்ட அந்த போர்க்களத்துடைய பொறுப்பை ஏற்கிறார்களே, செல்வத்தை அவர்கள் ஒதுக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதித்த எல்லா செல்வங்களையும் அந்த போர்க்களத்திற்காக கொட்ட வேண்டும். கொடுத்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்தான், உஸ்மான் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், உஸ்மான் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் மூமின்கள், கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். வல் காஸிமீனல் கைப், அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். மூமினாக இருக்கக்கூடியவன், சொர்க்கத்தை ஆசை கொள்ளக்கூடியவன், அவனுடைய இயற்கை குணம் கோபமாக இருந்தாலும், கோபப்படுவதை அவனுடைய வழக்கமாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவான். கோபம் கொள்ள மாட்டான் என்று சொல்லவில்லை. மூமின் என்றாலே கோபம் இருக்காது என்று சொல்லவில்லை. கோபம் வரும், அல்லாஹ்விற்காக சொர்க்கத்திற்காக கட்டுப்படுத்துவான். மூமினுடைய தன்மையான சபுரை கையாளுவான். எச்சோதனைகள் வந்தாலும் சிரமம் வந்தாலும் பொறுமையை கையாளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மக்களுக்கு இரக்கம் காட்டுவான், கருணை காட்டுவான், அன்பு காட்டுவான், பாசம் காட்டுவான், மக்களை நேசிப்பான். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். அந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிறான். எடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷா. யாரை பற்றி அல்லாஹ் பேசி வருகிறான்? யாரை பற்றி அல்லாஹ் பேசி வருகிறான்? யாரை பற்றி பேசி வருகிறான்? முத்தகீன்களை பற்றி பேசி வருகிறான். உஇத்தத்தில் முத்தகீன், அதில் தான் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், கேடான செயலை செய்தால் அவர்கள் மூமின் செய்வானா? செய்வானா? ஒரு மூமின் அல்லாஹ்வை அஞ்சுவான், மானக்கேடான செயல் செய்வானா? அல்லாஹ் செய்வான் என்று சொல்கிறான். ஆம், ஒருவேளை அவனுடைய ஈமான் தடுமாறி செய்து விட்டால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அவர்களை அநியாயம் செய்து விட்டால் செய்வான் மூமின் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவேளை ஈமானை மறந்து செய்து விட்டால்
செய்து முடித்த உடனே ஜக்கருல்லாஹ் யாரை நினைத்து விடுவான், யாரை நினைத்து விடுவான், அல்லாஹ்வுடைய நினைவு வந்து விடும். ஜக்கருல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்து விடுவான். யார் இந்த குற்றத்தை பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் என் ரப்பு அதை பார்த்து விட்டான் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிடும். அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹி, அந்த குற்றத்திற்காக பாவத்திற்காக உடனே அதிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கரங்களை ஏந்தி விடுவான். யா அல்லாஹ் மன்னித்து விடு, என் குற்றத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் சொல்கிறான், பெருமையாக சொல்கிறான், பெருமைக்கு தகுதியுடையவன் சொல்கிறான், யாரப்பா உன்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர. வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அறிந்த நிலையிலே மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டான். அவன் அறிந்த நிலையிலே மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டான். உடனடியாக அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்து விடுவான். நம்முடைய கரங்கள் ஏந்தப்படுகிறதா? எவ்வளவு குற்றங்களை குறைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, கரங்கள் தௌபாவிற்காக ஏந்தப்படுகிறதா? சிந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு அறிவிப்பு முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, அஸ்னப அப்துன் தம்பா, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். ஃபகால், செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹும்ம கஃபிர் லி தம்பி என்ன கேட்கிறான், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறான். ஃபகால தபாரக வ தஆலா அஸ்னப அப்தி தம்பா فعلم ان له ربا يغفر الذنب وياخذ بالذنب. الله சொல்கிறான், இந்த அடியான் இன்னிடத்திலே தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான். நான் ஒருவன் தான் இவனுடைய பாவத்தை மன்னிக்க தகுதியானவன் என்ற ஞானத்தோடு அவனை நான் மன்னிக்கிறேன், அவனை நான் மன்னிக்கிறேன். ثم عاد தௌபா செய்து அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து விலகியதற்கு பிறகும் மறுபடியும் மீண்டான், மறுபடியும் அதே பாவத்தை அறியாமையில் செய்கிறான், தவறு செய்கிறான். ஐ ரப்பி யஃஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கிறான். எத்தனையாவது முறை? இரண்டாவது முறை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார், நான் மன்னிக்கிறேன். சும்மா ஆத, மறுபடியும் திரும்புகிறான். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டு பாவம் செய்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், நான் மன்னிக்கிறேன். மூன்றாவது முறை, சில அறிவிப்பிலே நான்காவது முறையும் வருகிறது. அந்த நான்காவது அல்லது மூன்றாவது முறைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அடியானே நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை செய்து கொள், உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன். ஹதீஸ் ஒழுங்கா புரியணும். பல்ல அனுமதி அளிச்சுட்டான், பாவங்களுடைய வாசல் திறக்கப்பட்டுடுச்சு, எப்படியும் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவான் அல்ல. எல்லை மீறி அவனுக்கு முடியாத அளவு அவன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்தால் அவனுக்கு மரணம் வரை வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுக்கிறான், அல்லாஹ் செய்ய மாட்டேன், இனிமேல் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், நெருங்க மாட்டேன், இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று வாக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்விற்கு தெரியும் அவனுடைய உள்ளம் எதை சொல்கிறது. அவன் செய்வேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் அல்லது செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். உறுதி கொடுத்து அதை விட்டு விலகி தௌபா செய்ததற்கு பிறகும் அவனை மீறி அதை செய்தால் இது வரும், அவனை மீறி அது செய்தால் இது வரும். சாதாரணமாக பாவம் செய்து விட்டு தௌபா செய்து விட்டவர்களுக்கு இது வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும், பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். சுத்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு உலாய்க ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு இந்த முத்தகீன்களுக்கு கூலியாக அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறார். வஜன்னாத், அந்த மன்னிப்பிற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். தஜ்ரீமின் தஹ்தீஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், உழைப்பவர்களுக்கு சிறந்த கூலி அதுதான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறார், வ இபாதுர் ரஹ்மான், வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள், அடிமைகள், ரஹ்மானுடைய அடிமைகள். வ இபாதுர் ரஹ்மான் யார் என்றால், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இந்த பூமியிலே பெருமையோடு நடக்க மாட்டார்கள். இந்த பூமியிலே பெருமையோடு நடக்க மாட்டார்கள். சொர்க்கவாதி இடத்திலே பெருமை என்ற ஒரு கடுகளவு கூட அவனுடைய உள்ளத்தில் அது இருக்காது. ஏ கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்திலே முடியுமா? நுழைய முடியாது. இந்த பூமியிலே நடக்கும் பொழுது பணிவாக, பணிந்தவனாக, தன் ரப்புடைய அடிமை என்ற தன்மையிலே நடப்பான். எச்செயல்கள் செய்தாலும், என்ன மரியாதை வந்தாலும், என்ன கண்ணியம் வந்தாலும், அவனுடைய உள்ளத்திலே பெருமை என்பது வராது, பணிவுதான் வரும். கொடுத்தவன் அல்லாஹ், கொடுக்கிறவன் அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழ் என்றும் புகழ்களை எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி போன்று 23 ஆண்டு காலம் போராடி, 23 ஆண்டு காலம் குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து மதீனாவிற்கு சென்று 10 ஆண்டுகள் போர் செய்து, அவ்வளவு பெரிய சிரமத்திற்கு பிறகு மக்காவிலே நுழைகிறார்கள். ஒட்டகத்தில் இருந்து கீழே, ஒட்டகத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டோ தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக, தலைகளை தாழ்த்தியவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொன்னார்கள். முதல் வார்த்தையாக அஹா வெற்றி கொண்டு விட்டோம் என்று சொன்னார்களா? புகழெல்லாம் அல்லாஹ்விற்கு. சோதக வஅதா, வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான். வநசர அப்தா, அடியானுக்கு கொடுத்த, அடியானுக்கு உதவி செய்தான். வஹஸப லஹஸாப வஅதா, தனிமையிலே இருந்து போராடி வெற்றியை வாங்கி தந்தான். போராடியது யார்? ரசூலுல்லாஹும் தோழர்களும். யாரிடத்தை ஒப்படைக்கிறார்கள்? நீதான் யா அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்தாய். இதுதான் மூமின்கள் என்ன செய்வார்கள்? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பணிவாக இந்த பூமியிலே நடப்பார்கள். வஇதா கதபஹுமுல் ஜாஹிலூன், அறியாமை மிஞ்சியவர்களிடத்திலே பேசினால், அறியாமையிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே பேசினால், அறியாமை மிஞ்சி அவர்களும் பேச முற்பட்டால் கோபம் கொள்ள மாட்டார்கள். என்னடா இப்படி பேசுறேன், கோபம் கொள்ள மாட்டாங்க. காலு சலாமா, சலாம் உண்டாகட்டும், அவ்வளவுதான். அவங்க பேசுறாங்களே, இப்படி பேசிட்டானே, என்ன பத்தி இப்படி பேசிட்டானே, அறியாமையில் செய்கிறான். காலு சலாமா, அதை உணர்வான் அந்த மூமி, அதை உணர்வான். அவன் தெரிந்து செய்கிறானா, தெரியாமல் செய்கிறானா என்பதை உணர்வான். சஹாபியுடைய வரலாறு, அது போர்க்களத்திலே தந்தையோடு சொல்கிறார். யாரோடு சொல்கிறார்? தந்தையோடு சொல்கிறார். ஆனால் காபிர்கள் அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதற்கு பிறகு கலந்து விடுகிறார்கள். யார் மூமின், யார் காபிர் என்று அடையாளம் தெரியாமல் முஸ்லிம்கள் அவருடைய தந்தையை காபிர் என்று நினைக்கிறார்கள், வெட்டச் செல்கிறார்கள், கத்துகிறார், என் தந்தை அவர் முஸ்லிம் அவர். அறியாமையில் முஸ்லிம்கள் வெட்டி விடுகிறார்கள். சாதாரண நிலைமை அல்ல, சொல்லுவதற்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம். கண்களுக்கு முன்னால் தந்தை கொலை செய்யப்படுகிறார் முஸ்லிம்களால். ஒன்றுமே செய்யவில்லை, ஒரே வார்த்தையில் சொன்னார், நீங்கள் அறியாமையில் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அறியாமையில் செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. உசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தான் மூமின்கள். அறியாமை வெளிப்படும் போது அதை அறிந்து அமைதியாக சலாமை கூறி விலகி விடுவார்கள். அவர்களும் அறியாமையில் சென்று விட மாட்டார்கள். அவர்களும் அறியாமையில் சென்று விட மாட்டார்கள். அவர்களை மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதவ வக்யாமா, தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் சுஜூதிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நின்ற நிலையிலே கழிப்பார்கள். யபீதூன்,
கழித்துக் கொண்டிருப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே நிலையிலேயே சுஜூதலை விழுந்து அல்லாவிடத்திலே அழுது கொண்டிருப்பார்கள். இரவிலே சுஜூதலை கிடப்பார்கள், தனிமையிலே சுஜூதலை கிடப்பார்கள், பள்ளியிலே சுஜூதலை கிடப்பார்கள். எங்கு பார்த்தாலும் அல்லாவிற்கு முன்னால் பணிந்த நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும், அல்லாவிற்கு முன்னால் அவனுடைய அடியானாக நிற்க வேண்டும் என்ற ஆசையிலே துடித்துக் கொண்டிருப்பார்கள் மூமின்கள். இவ்வளவு பாரதூரமான தன்மைகளாக நம்மை விட்டு இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கிறது பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. என்ன நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சொற்ப அமல்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து என்னை திருப்பி விடு, இன்ன அஸாபஹா கானா கரமா, அது நிலையான வேதனை ஆயிற்று யா அல்லாஹ். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ், இன்னஹா ஸாஅத் முஸ்தகர் வ முகாமா, நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்ல வருகிறான், நரகத்தை பயந்து சொர்க்கவாதிகள் நரகத்தை அஞ்சி 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 அல்லாஹ்விடத்தில் அதை விட்டு பாதுகாப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போவோங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டுமே என்ற பயத்தோடு அச்சத்தோடு நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை நரகத்திலே நுழைத்து கேவலப்படுத்தி விடக்கூடாது என்ற பயத்திலே அச்சத்திலே அல்லாஹ்விடத்திலே அதை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹ்வுடைய நண்பர் துஆ செய்கிறார் என்றாவது நம்முடைய நாவுகள் இந்த வார்த்தையை உச்சரித்திருக்குமா? அல்லாஹ்வுடைய நண்பர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் எழுப்பக்கூடிய நாளில் கேவலப்படுத்தி விடாதே, எந்த ஒரு செல்வமும் குழந்தைகளும் பயனளிக்காத நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களுக்கு நபிமார்களையும் அவங்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை விட்டு அஞ்சி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். வல்லதீன இதா அன்ஃபக்கு, செலவு செய்தால், லம் யுஸ்ரிஃபு, தீன்விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, அதே நேரத்தில் கஞ்சத்தனம் கருமித்தனம் காட்ட மாட்டார்கள், சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, இரண்டிற்கும் நடுநிலையாக இருப்பார்கள். வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹ் இலாஹன் ஆகர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள், வலா யக்துலூன், கொலை செய்ய மாட்டார்கள், வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரம அல்லாஹ் இல்லா பில் ஹக், வலா யஸ்னூன், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் சொர்க்கவாதிகள், ஓமன் யஃபல் தாலிக யல்க அஸாமா, அல்லாஹ் சொல்கிறான், அதை செய்தால் அவர்கள் சந்திப்பார்கள் அந்த வேதனையை, அல்லாஹ்வுடைய அந்த அதாபை அவர்கள் சந்திப்பார்கள். இதையெல்லாம் செய்துவிட்டால் யுதாஃபலஹுல் அதா, இரண்டு மடமா மடங்காக அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை கொடுப்பான் யௌமுல் கியாமா, நாளை வறுமையிலே கொடுத்து அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். கேவலப்படுத்தக்கூடிய இடங்களில் அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பான். இல்லாமல் தாப், ஒருவேளை அவர்கள் செய்துவிட்டால் அதை விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள். இல்லாமல் தாப் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்துவிட்டால் கருணையாளனுக்கு எல்லாம் கருணையாளனர் சொல்கிறார், அவர்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அவர்கள் தௌபா செய்தால் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். செய்த பாவங்கள் அளவிற்கு நன்மை கேள் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி தனிமையிலே உட்கார்ந்து, யா அல்லாஹ் இவ்வளவு பாவங்கள் குற்றங்களை செய்துவிட்டு யா அல்லாஹ் மறதியிலோ வெளிப்படையாவோ மக்களுடைய பார்வையிலோ பார்வையில் இருந்து விலகியோ, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, ஒரு வார்த்தை யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த வார்த்தை வந்தால் அவன் செய்த பாவங்கள் எத்துணை கோடி இருந்தாலும் லட்சம் இருந்தாலும் அனானசமா வானத்துடைய முகடை அந்த பாவங்கள் தொட்டுவிட்டாலும் அந்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், ருசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. வல்லதீன லா யஷ்ஹதூன அஸ்ஸூர், பொய்சாட்சி சொல்ல மாட்டார்கள் ஒரு காலம், வ இதா மர்ரு பில் லகு,
வீணான விளையாட்டுகள், வீணான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை அவர்கள் கடந்தால் மர்ரோக்கி ராமா கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். அங்க போய் கலக்க மாட்டார்கள், கண்ணியமாக சென்று விடுவார்கள். வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மா உம்யானா, கேட்காதவர்களாக பார்க்காதவர்களாக அவர்கள் செல்ல மாட்டார்கள், சிந்திப்பார்கள். சிந்திக்காமல் அறியாமையிலே ஏதோ ஓதப்படுகிறது, ஏதோ சொல்லப்படுகிறது என்று சென்று விட மாட்டார்கள் அவர்கள். வல்லதீன யகூலூன ரப்பஹ ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத்து அயுன், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தார்களை, என்னுடைய குழந்தைகளை, பிச்சளங்களை என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீ மாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் وجعلنا للمتقين اماما, எங்களுக்கு இமாமாக தலைவராக முத்தகீனை அல்லாஹ்வை அஞ்சியவர்களை ஆக்கு யா அல்லாஹ் என்று துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் اولئك يجزون الغرفة بما صبروا, இந்த பாவங்கள் எல்லாம் உலகத்திலே பறந்து கிடந்தாலும், இந்த பாவங்கள் எல்லாம் உலகத்திலே பறந்து கிடந்தாலும் அதிலிருந்து விலகி தன்னை பாதுகாத்துக் கொண்டு பொறுமையாக இருந்து, இவ்வளவு பெரிய பாக்கியம் அது, பொறுமையாக இருந்தால் அவன் பொறுமை கொண்ட காரணத்தால் உர்ஃபா அவனுடைய அறையை, யானி சொர்க்கத்திலே அவனுக்கு ஒரு அறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியாக கொடுக்கிறான், சொர்க்கவாதியாக அவனை அல்லாஹ் மாற்றுகிறான். وَيُلَقَّوْنَ فِيهَا تَحِيَّةً وَسَلَامًا خَالِدِينَ فِيهَا நிரந்தரமாக இருப்பான் அதிலே, அதுதான் சிறந்த இருப்பிடம் அவனுக்கு. சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள் கண்ணியத்துக்குரியவர்களே, தியாகம், அல்லாஹ்விற்காக எதை தியாகம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள், எதை இழக்க வேண்டுமோ அதை இழப்பார்கள், அது உயிரை இருந்தாலும் சரி, பாவங்களை விட்டு தியாகம் செய்வார்கள், உலகம் எல்லாம் சென்றாலும் தனியாக நின்று கொண்டு அதை செய்யாமல் இருப்பார்கள், கலந்து விட மாட்டார்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும். யோசித்து பாருங்கள், சூரத்துல் யாசீனை படித்து பாருங்கள், அஸ்ஹாபு யாசீன், யாசீன் சூராவுடைய சொந்தக்காரர் என்று இவரை அழைப்பார்கள். எப்படிப்பட்ட தியாகம் செய்தார் தெரியுமா? ரசூலை புறக்கணித்தார்கள், ரசூலை ஏசினார்கள், கொலை செய்தார்கள் அந்த மக்கள், ரசூலை பொய்யன் என்று கூறினார்கள். வந்தார் அல்லாஹ் சொல்கிறான் رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين, என் கூட்டமே ரசூலை பின்பற்றுங்கள், நீங்கள் உங்களிடத்திலே கூலி கேட்காதவர் அவர், எந்த ஒரு பிரயோஜனத்தையும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காதவர், அவரை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்று அழைப்பு பணி செய்தார். மக்கள் அவர் அந்த செயலை செய்த காரணத்தால் அவரை கொலை செய்ய ஆயுத்தமாகிவிட்டார்கள், என்ன செய்ய ஆயுத்தமாகிவிட்டார்கள், கொலை செய்யவே ஆயத்தமாகி விட்டார்கள், கொலை செய்தார்கள். இந்த உலகத்திலே இரண்டு பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அவர்களுடைய உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கத்தை காட்டினார், சொர்க்கவாதியாக அல்லாஹ் மாற்றினார். அதில் இவர் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைல துகுலில் ஜன்னா, நுழைந்துகொள் சொர்க்கத்திற்கு, நுழைந்துகொள் சொர்க்கத்திற்கு. அதை சொன்னவுடன் அவர் சொன்னார், அல்லாஹ் அதை சொல்லுகிறான், என் கூட்டமே நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டுமே, பிமா கஃபர் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை அல்லாஹ் மன்னித்து அவனுடைய கண்ணியமானங்களோடு என்னை சேர்த்து விட்டானே அல்லாஹ், அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்று சொன்னார், என்று சொன்னார் அந்த மனிதர். சித்து பாருங்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், இன்னொருவர் யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذا قالت رب ابن لي عندك بيتا في الجنة, சொல்கிறான் அல்லாஹ், சிறு துரத்தினான் ஃபிரௌன், அரண்மனையிலிருந்து வெளியேற்றினான், கொலை செய்யுமாறு கட்டளையிட்டாள், அவ்வளவு பெரிய வாழ்க்கை, உலகத்தின் கஜானாக்களை சுமக்கக்கூடிய வாழ்க்கை, ஃபிரௌனோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, தியாகம் செய்தார், தியாகம் செய்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையை கொடு என்று கேட்கவில்லை அந்த பெண்மணி. ஈமான் கொண்டவர்களுக்கு, ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் கடைசி மனிதர் பிறக்கும் வரை வரக்கூடிய அத்துணை ஈமான் கொண்டவர்களுக்கும் இந்த பெண் உதாரணம். என்ன கேட்டார்?
ரப்பி பினிலி இந்தக பைத்தின் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் துரத்தி விட்டான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு. எங்கே வீட்டை கொடு? சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கொடு. இவனுடைய செயலில் இருந்து என்னை பாதுகார். கொலை செய்ய வந்தான், பாறையை தூக்கி எரிய சொன்னான். எரிவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் சொர்க்கத்திலே அடைய இருந்த இடத்தை காட்டினார். பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதியாக மாறக்கூடிய தருணம் இந்த பூமியிலே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சில அறிவிப்புகளை பாருங்கள். பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா சொல்லம் ரஅத்து ஹம்ஸஹா, இந்த ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றி, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ, தொழுது நோன்பு வைத்து மர்மஸ்தானத்தை கருப்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ, கீலது ஹுலல் கீலது ஹுலில் ஜன்னா, அவரை நாளை வறுமையிலே அழைத்து விடுக்கப்படும். சொர்க்கத்திலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஷிஃப்தி, நீ எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த வாசலின் வழியாக. அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஐயும் எந்த ஒரு பெண் மாதத் ஓ ஜௌஜுஹா அன்ஹா ராதின், தன்னுடைய கணவர் தன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே, தன்னுடைய கணவர் தன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே எந்த ஒரு பெண் மரணிக்கிறாளோ, தஹலத்தில் ஜன்னா, தஹலத் ஜன்னா, தஹலத்தில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாள். அதே நேரத்தில் எல்லாம் இருக்கிறது, கெட்ட செயல்களும் அந்த பெண்ணிடத்தில் சேர்ந்திருக்கிறது என்றால் முடியாது. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கவாதி இடத்தில் இபாதத்துகளோடு மட்டுமல்லாமல் நல்ல செயல்களும் பிறருக்கு தீங்கடிக்காத செயல்களும் அவங்க இடத்திலே குடிகொண்டிருக்கும். அதன் காரணமாகத்தான் தெரியும், ஒரு பூனைக்கு கொடு, ஒரு பூனையை கட்டி போட்டு உணவளிக்காமல் கொடுமைப்படுத்திய காரணத்தால் அல்லாஹ் ஒரு மூமினான பெண்ணுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான். தாகத்திலே தண்ணீர் தெரிவித்த காரணத்தால் ஒரு நாய் தாகத்திலே தண்ணீருக்காக கிணறிலே காத்து கொண்டிருந்த காரணத்தால், ஒரு விபச்சாரி அதற்கு தண்ணீர் அளித்த காரணத்தால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அமல் செய்கிறார்கள் என்று யாரையும் பார்ப்பதில்லை. இந்த அமல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எவ்வளவு செஞ்சா என்ன? அல்லாஹ் எதை பார்க்கிறான் தெரியுமா? அந்த செயல் எனக்கு பிடித்திருக்கிறதா? அது சின்ன செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டால் அவ்வளவுதான், சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதற்கு கூலி என்ன? சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நினைவு கூறப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு பெண் பகலெல்லாம் நோன்பு நோற்கிறாள், இரவெல்லாம் தொழுகிறாள், ஆனால் அண்டை வீட்டார்களுக்கு தன்னுடைய நாவால் தொல்லை கொடுக்கிறாள். சொன்னார்கள், அவள் நரகத்தில் இருப்பாள். பாருங்கள், சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள் இது எல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் இவ்வளவு தியாகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியிருக்கிறது. இரண்டு சிறந்த சம்பவங்களை மட்டும் கூறிக்கொண்டு இதுவரை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நபித்தோழர்களுக்கு இந்த சொர்க்கத்திலே நுழைவதற்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். பத்ருடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கிறார்கள், குமு இலல் ஜன்னா, சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் எழுந்திருங்கள். என்ன அறிவிப்பு? சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் எழுந்திருங்கள், வானம் பூமியை வியாபித்து நிற்கிறது அது. உடனே உமைர் இப்னு ஹுமாம் என்ற ஒரு நபித்தோழர், அன்சாரி, அன்சாரி தோழர் இவர், எழுந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஜன்னத்துல் ஸமாவாத்து வல் அர்த், சொர்க்கம் வானம் பூமிகளை வியாபித்து இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் நஅம் என்று சொன்னார்கள்.
பஹ் என்று கூறினார். ஆச்சரியத்திலே ஆனந்தத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் சொல்கிறாய் இந்த வார்த்தையை, கேலி செய்கிறாயா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த தூதர் சொன்னால், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், ஒருபோதும் அப்படி இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லா ரஜாஅத்தன் அன் அகூன மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கத்தில் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை. கையிலே பெருத்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ அதை சேர்ந்தவன் தான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதை நீ சார்ந்தவன் தான், அதனுடைய அதனுடைய சொர்க்கவாதி தான் நீ என்று சொன்ன உடனேயே கையில் இருந்த பெருத்த மலத்தை தூக்கி இருந்தார். ஒரு ஸ்டேட்மெண்ட் மூத்தாகக்கூடிய நேரத்தில் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை சொர்க்கவாதி என்று அறிவித்ததற்கு பிறகு இந்த பேரித்தம் பழம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை நான் வெறுக்கிறேன். இந்த பேரித்தம் பழத்தை சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை வெறுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரனை சொர்க்கவாதி என்று கூறியதற்கு பிறகு என்ன ஆசை உள்ள போயிடணும். சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கே அந்த தேடுதல் நம்முடைய உள்ளத்திலே, எங்கே அந்த சொர்க்கவாதியாக நான் மாற வேண்டும் என்ற ஆசை. ஏதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கணக்குகள் எல்லாவற்றையும் முடித்து நாம் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று இந்த பூமியிலேயே நமக்கு எழுதி கொடுத்ததை போன்று நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சில அமல்களை செய்து கொண்டு நாம் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். விசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான் கொண்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக அந்த சொர்க்கத்தை கொடுப்பான். கடுகளவு ஈமான் இருந்தாலும் சரி, அவரது சொர்க்கவாதியை பற்றி உங்களுக்கு கூற வேண்டும். அதனுடைய ஆசை உங்களுடைய உள்ளத்திற்கு வருவதற்காக, என்னுடைய உள்ளத்திற்கு அது உதிப்பதற்காக அல்லாஹ் அதை நமக்கு அருள் செய்வானாக. நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர்? நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய ஒரு மூமின், பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும், நரகத்திலே கிடப்பார். அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா அல்லாஹ், இங்க பாரடா ரப்பே, சுத்தி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள், என்ன போய் இங்க வச்சிருக்கிய ரப்பே, நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன், நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அடியானை கொடுக்கிறேன், ஆனால் இதற்கும் மேல் என்னிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது. கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுடக்கூடாது. அல்லாஹ் கேட்கவே மாட்டேன்டைய விளிம்பு என்ன சாதாரணமானதா? உசித்து பாருங்கள். அடுத்த அல்லாவிடத்தில் சில ஆண்டுகள் கழியும், ஆண்டுகள் கழியும், யா அல்லாஹ் நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன், வெளியே கொண்டு போய் வச்சிறேன், என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சிறேன். அல்லாஹ் கேட்பான், அடியான எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே, எல்லாம்